வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அன்பர் ஓங்காரக்குடியில் அன்பர்கிட்ட ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த வாரம் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, இந்த வாரம் வந்து உங்களுக்கு என்ன புது நிகழ்வு எதுனா இருந்தால் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிபுரியும். எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஐயா விட பழக்கம் வந்து 1988 ஏறத்தாலும் முன்பின் வந்து அமைதும். அப்புறம் வந்து நான் அப்போ ஆசனத்தில் வந்து எனக்கு மன சிறு வயசுனால எனக்கு வந்து பேத்தம் கிடையாது. எல்லா தேவையும் வந்து ஒன்று சமமாக பழகக்கூடிய ஒரு இது, ஆனால் ஆன்மீக தேவையும் கொஞ்சம் கூட கிடையாது. அப்போல்லாம் வந்து என்ன கேட்டால் வந்து நல்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு பருவர். மாமிசம் சாப்பிட்றது தவறுன்னு யாரும் சொல்லவே கிடையாது. அம்மா அப்பா செய்வாங்க, நம்மளும் சாப்பிடுவோம். அப்புறம் குணம் நாளடைவில் ஐயாயிரத்துக்கும் வரும்போது வந்து சமய சந்தர்ப்பங்கள் ஆரம்பத்தில் வந்து நான் விளையாட்டுக்கு நம்ம தான் வந்துட்டு போயிடும். வருவோம், இதே எல்லாரும் வந்து வந்துடுறாங்க, நானும் வந்து வந்துடுவேன், ஐயா ஏறி கொடுப்பாங்க, ஆசைன்னு சொல்லுவாங்க, நான் சரி இந்த வந்து வந்துட்டு இப்போ சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க. வேண்டாம், நாளடைவில் வந்து அது என் பூர்வ ஜென்மத்தொடர்பு காரணமாக என்னமோ அதில் நமக்கு வந்து இதை நம்ம அதை அறியாத ஒரு உணர்வு. அப்போ வந்து நம்ம நினைச்சுக்கலாம், அப்போ நான் வந்து அதில் வந்து ஈடுபாடு. அப்போ வந்து எல்லாருமே 60-70-80 இருக்கும்போது நான் 20-25 ரேஞ்சில் வந்து அந்த சொற்படைகள் உட்காந்து கேட்போம். ஆனால் இருந்தாலும் பயப்படாது. எங்கே தெரிஞ்ச கூட்டு இன்னும் ஊருக்கு போனோம்னா என்ன வரும், கிராமத்தை பார்த்து பஸ்ஸை விட்டுருவேன் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து ஐயா வந்து ஒரே சமூகத்தில் இருந்தாலும் அப்போ அதை வந்து வேற போகணும்னு விரும்புறீங்கன்னு ஒரு தரம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒருத்தர் தான் சொன்னது, வேறு என்ன அறுபதும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் நான் ஒருத்தந்தானே ஊருக்கு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு பேர் பார்க்குறாங்க. நான் வாங்க முடியும், சரி இல்லை போகிறதுனா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்களா சொற்பொழவை கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன அந்த சின்ன பருவத்தில் எனக்கு அந்தளவுக்கு இல்லை தான், சரி அதை வந்து நம்ம அவமதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி வேண்டிய சொற்பொழவு இருக்கும். சிறு ஒரு 10 நிமிஷம் தான் இந்த இந்த கூரைக்கட்ட பக்கத்தில் என்னென்னா ஒரு மேடு மாதிரி இருக்கும், அதில் வந்து வேலைக்காய் போட்டு அப்போ சொற்பொழவு நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி 7:30 ஒரு நேரம் பஸ் வந்து கோட்டாத்தூர் வரைக்கும் போயிருக்குமே அப்படின்னு ஒரு சொல்லி இயற்கையாக இருந்துச்சு. அதில் சொல்லுறாங்க திருக்குறள் புத்தாட்டம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் போய் சாப்பிடலாம்ப்பா அப்படின்னாங்க. இது வந்து நிறைய அணுகும். அப்போ என்ன அது ஒரு சுடுகீரில் ஒரு உணவு வியாபாரத்தை எல்லாமே கொஞ்சம் வந்துருச்சுட்டாங்க. வேற ஒன்றும் ஐயா பேத்துக்கு முறைவச்சே கிடையாது, எல்லாம் போய் சாப்பிட்டு அப்புறம் அப்போ போயிடும். இதில் வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு வந்து உணர்த்தப்படும். அந்த மாதிரி ஒரு என்னன்னா அப்புறம் 65 இந்த கேட்டு அவள் போட்டுக்கிற இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் நாள் வந்து கொடுங்க வளர்ச்சியில் அப்படியே நடந்துகிட்டாங்க. அப்போ அந்த சொற்களை உட்காந்துக்கிறது அப்போ இருந்து பேசுறீங்க. நம் பாடல் படிக்காது திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, வியாழக்கிழமை ஒன்று, வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, இது 6 நாட்களுக்கும் வேறு விதமான இது திருக்குறள் திருமன்றம் இது மாதிரி பிரச்சனை. அவங்களுக்கு அதில் தான் நாங்களும் பொருள் படிக்கிறதுக்கு நான் ஈடுபாட்டோட மனாவிடையில் வந்து இருக்க இருக்க ஒரு பெரிய முன்னேற்றமாக நமக்கு நடந்து வந்து இருந்துச்சு. அப்போ வந்து திருக்குறளில் சொன்ன மாதிரி வந்து பற்றுகா பற்ற பான் பற்றுகை அப்பற்ற பற்றுகை பற்றுகிறா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. யாரை பிடிக்கணும் அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் பிடிக்கணும், நாக்கு போனோம்னா தனக்கு வேறு பிடிக்கும், ஆங்கிலம்னா ஆங்கில வாசகர் பிடிக்கும், அது மாதிரி ஆங்கிலம் ஆசனாக தான் பிடிக்கும். வேற யாருக்கு நிகராக இப்போ தமிழ்நாட்டிலும் இல்லை, இனிமே இருக்கு போறது என்னங்கிறது தெரியாது. இதுவரை இல்லை, அவங்களுக்கு பிரதானம் வந்து அன்னதானம். அவங்க எப்படி சொல்லுவாங்க எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையா அப்படின்னு போய் சொல்லும்போது எந்த இடத்துல பக்கம் பசங்களை கண்ணாலப்பட்ட அந்த இடத்துல உன் கையில் என்ன இருக்கோ அதை செய்யிட்டா அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அதுக்கு முன்னதமான மருந்து. அப்படிப்பட்ட எவ்வளவோ எதிர்ப்புகள் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரே நூல் பெயர்ல எவரு வீடு கட்டும்போது அந்த கொத்தனார் நூல் கண்டு பேசுறாரு. அது மாதிரி அந்த ஒரே ஆன்மீக நூல் மட்டுமா சாதிக்கும் போதுங்களா மற்ற எந்த எழுத்த அபிஷேகனுக்கும் வரையாது. அப்படி ஒரு ஆக்கமான ஆறுகளை வந்து மொழி அன்பர்களை வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு காலத்தில் வரைக்கும் எல்லாம் இந்த கூட இப்போ முடிஞ்சேன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லாருமே பேசணுன்னு எல்லாம் டைம் தான் வேணுமோ ஒரு ஆனால் வந்து பேசுறது கேட்க முடியாது, அவ்வளோ கூட ஒரு அளவில் கிடையாது, இவ்வளோதான் அப்படின்னு கவுன்சிலர்ஸ் அல்லது தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே வந்தோம்னா என்ன எப்போ முடிப்பாங்க தெரியல அப்படிங்கிற லெவலில் போய் ஆகிப்படும். எதை சொல்லுவீங்க அவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கரெக்டாக பேசினாங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் 1.5 மணி நேரத்தை நிறுத்துவாங்க. அதை சொல்லிட்டு ஒரு நொடி ஒரு நிமிஷங்களுக்கு இத்தனை வார்த்தைகள் பரிசுத்தல் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிம்பாங்க. அது தகவல ஒரு இஷ்டம்தான் ஆகிடுவாங்க. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் முடித்தவங்க அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்டும் நம்மளை வந்து நிறைய இருந்தோம். அதே மாதிரி நமக்கு கஷ்டங்கிறது ஆசானுக்கு வந்து தெரியும். ஒன்று இந்த வந்து ஓடி கொடுக்கும்போது சொல்லுவார்
அது மாதிரி வந்து எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து இருக்கு. மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப குறைஞ்சி அந்த பேப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அரிய சந்தேகம், இதை கடினமான ஒரு சூழ்நிலை இதாகிடுச்சு. ஆனால் வளர்க்கும்போது எப்படியோ ஐயாட்டம் வந்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டு அப்போ வேலை ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இல்லை, ஹாஸ்பிட்டலில் வாங்க போய் அட்மிட் ஆகுது கஷ்டம் சொன்னேன். பணம் எல்லாம் என்ன வாங்குற சம்பளத்தெல்லாம் கொண்டு கொடுக்கணும், எங்கெங்கே கடை வாங்கணுமோ எல்லாம் வாங்கி எல்லாம் ஜெலக்கும் எக்ஸை போச்சு. இன்னைக்கு சம்பளம் வாங்குவோம் நாளைக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்குலாம் என்ன கடை வாங்கி கிடையாது வேலை செஞ்சிடணும். இன்சூரன்ஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே ஜெயிச்சு வயசு எல்லாம் போகிறச்சு. அப்புறமே சரிங்களா வந்து நான் கூப்பிட்டு செய்யணும் மட்டும் இந்த மாதிரி இன்னும் கண்ணு தண்ணி ஒன்றுலாம் வரல, இன்னும் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல சொன்னான். அப்போ சொன்னாங்க என்ன நம்பர் நீங்கள் அவங்களுக்கு நம்பர் யாருன்னு கேட்டாங்க. ஐயா என்ன எண்பத்தெட்டுலேருந்து வந்துட்டுருக்கோம், இப்படி ஒரு கல்யாணம் கேட்குறீங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்ல காட்டப்பா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. நான் கேட்கறதுக்கு சொல்லப்பா நெய்யும் நம்பா நீ என்ன நம்புறா அவங்கள நம்பர் யாரு ஐயா தான் நம்புறேன் வந்துடுவேன். எந்த ட்ரீட்மெண்ட் தான் 24/11/2014 அப்பாயின்மெண்ட் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் தூக்கி மூட கடை தூக்கி போட்டுட்டு பேசாமல் போட்டுட்டு மனைவி இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் எந்த விதமான ஊசியோ மாத்திரையோ கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா சிறந்தார் உடனே சொல்லுவோம். அங்கே நர்சுக்கு சொல்லுவாங்க பணம் கட்டிக்கிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அங்கே நடந்துகிட்டே இருக்கும், பணம் கட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்தவங்களை கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்க. போனால் 48,000 கிட்ட 50,000 கிட்ட 60,000 கிட்ட ஏன்னா நான் இருக்கிறேன் 20,000 தான் நாற்று சம்பளத்தில் அந்த பிள்ளைங்களை கொடுத்துரு 20,000 கிட்ட எனக்கு நான் சொன்னேன். அதில் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன் நடந்துகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்து கட்டுங்க அப்படிமாங்க. அப்புறம் ஃபோன் அடிச்சேன் எங்கே கொடுத்து வேண்ட போகிற சொல்லு அப்படி வந்து இப்படி வர சூழ்நிலை வந்து ஆசாமி வந்து நமக்கு வந்து ஒரு இதுன்னு சொன்னாங்க. என்னை நம்பி நாள் வந்துடுங்க அப்படின்னா உடனே அடுத்த நாள் வந்து அந்த டேட்டோட அப்பாயின்மெண்ட் வாங்க. அவங்க எவ்வளவு ஃபோன் அடித்து வர சொன்னாங்க, டெஸ்ட் மட்டும் நடைக்கு போயிருங்க உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டாங்க. எனவே நாங்கள் எதையும் தாங்கிறதுக்கு தான் தயாராக இருக்கும்னு உங்களுடைய உடன்பட நாங்கள் தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்ன வரைக்கும் போக கிடையாது சிறந்த மா மருந்து யாருன்னு ஆசானுடைய அறிவுரை சொல்றத மையம் பொருள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுவா யாருன்னா வந்துடுவாங்க யாருந்தா வந்துட்டா உடனே வந்துட்டேன் சரியா செத்துக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் கிடைக்காத கிடையாது. அப்படி போனா அது பொறுத்து சொல்லலாம் அது ஆசான் செயல் அப்படின்ற போது ஒரே பிரயாக மேம் வைக்கணும் என்ன குறிப்பிடுவோம். 2019 வாசிங் அது தினம் நம்ம ஒரு தடவை அப்புறமா நம்ம அதனால எங்க பிள்ளைங்க எல்லாருமே ஒரு வீடு வேற அந்த விஷயத்துல படிக்கிற ஸ்டேஜில் வந்து சரி ஐயா ஆசனத்தில் சொன்ன வந்துச்சுன்னா ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்ப சதவீதமாக ஃப்ளாட் ஆகிடும் அப்படி வச்சோம்னா. அதுக்கு வந்து எப்படின்னா திருக்குறள் இருக்கு, திருமந்திரம் இருக்கு, எல்லா திருப்புகள் இருக்கு, எல்லா உபதேசங்களுமே நாங்கள் கேட்டோம். எதை பற்றி சொல்ல சொல்றீங்க, எவ்வளோ நேரம் சொல்ல சொல்றீங்க, எந்த விஷயத்த சொல்ல சொல்றீங்க, அதில் தேவைப்படாத விஷயங்கள் இருந்தாச்சும் நம்ம அதை வந்து நல்லா பண்ண முடியும். ஒவ்வொரு பொன்மொழிகளுமே நம்ம விளக்கிறதுக்கு நம்ம இருக்கு அறிவு பெருமை இருந்தாலும் ஆசானுக்கு நகர ஆரம்பிச்சிருந்தோம். தன்னையோர் இல்லா தலைவனை காட்டி எண்ணெய் மேலேற்றியே அறுப்பறிஞ்சு அறியப்படுந்தார். அதன் மேல நம்ம தலைவனை வந்து அறிவியல் கொடுக்க ஆசை என்ன அப்படின்றது நமக்கு அறிவில்லை. அதான் நான் என்ன செய்யணும், நம்ம எப்படி கணக்கு வாக்காட்ட போய் கணக்கு படிச்சுக்கிறோமோ அது மாதிரி ஆசான் மூலமாக போகணும்னு சொன்னால் நமக்கு அந்த அறிவு குழந்தை அது கண்களுக்கு புலப்படும் என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா தடுத்து திறப்பில் ஏற்றுக்கலாம். தேர்த்துக்கிறது என்னென்ன லேண்ட் வெல் வாட்ஸ் அப் லேண்ட் அண்ட் தென் லிவியர் ஏலானி நாட் ஃபைவ் ஏலானி வாழ்க்கையில வந்து என்ன கட்டுக்கணுமோ அது மட்டும் கட்டுமா. ஏட்டுக்கல்வி வந்து ஒரு பிரதானம் இல்லை அப்படிங்கிறது ஆசானுடையது. ஏட்டுக்கல்வி படிச்சுன்னா நம்ம வந்து ஆன்மீக திருவிட்டு ஆன்மீக திருவிட்டுல இருந்தவங்க எல்லாருமே யாருமே டாக்டர் பட்டம் கிடையாது. அவையார் எடுத்தவங்க இன்னைக்கு அவையார் எந்த திட்டமே எப்படி இருக்காங்க அறியாத தெரியும். இந்த திருவிழா இருந்தா 2000 வருஷம் ஆண்டுகளை வச்சு அவர் எப்படி இருப்பார் என்ன இருக்கும். ஆனால் இந்த திருவிழா மூத்தம் போட்டு செலவு வச்சிருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன ஒரே ஜனம் புலாக்கலாமா அவங்க என்ன அந்த தொடர்பு இருந்ததுனால இந்த செயல்பாடுகளை செய்ய முடியும். எல்லாரும் செஞ்சாங்க, எவ்வளோ பேர் செஞ்சாங்க. அதே மாதிரி என்ன வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுதோ அதை நம்ம வந்து கற்றுக்கொள்ளும். கற்றது மட்டும் என்ன நினைச்சுன்னா வாழ்க்கை நிறைய கடைபிடிக்கும். அதை கடைபிடிக்கும் போது இந்த
நாடு எல்லாம் ஒன்றுமே பெரிய சோத்து சோத்தோட இருந்து வந்து மூச்சி அடைஞ்சதா சரித்திரம் வைக்கிறாரு. அவங்களோட நாடோடு மாதிரிதான் போயிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க எங்க போனாலும் சார் கட்டுவருக்கு சென்றவரும் சிறப்பு அரசன் எந்திரத்தின் உணவர் நெடுந்தொலைவு கூட நடந்தோம்னா அவர் வேட்டை கட்டிட்டு ஒரு ஏழாயிரத்தி ஒரு கையில் கொண்டு வருவாங்க. அங்கே இருக்கிறவங்க பேரும் நேந்திரிச்சு நடப்பாங்க. ஏன் கட்டுவருக்கு சென்ற இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசான அரசாங்கத்தில் இருந்தது. அவங்களுக்கு நல்ல குழந்தை இருந்துச்சு, நல்ல நூல் செய்தார், நூல் செஞ்சவங்க ஃபாலோ பண்ணோம்னா அந்த ரெடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா நம்ம இந்த ஜென்மத்திலே நமக்கு வந்து இந்த ஒரு பலபலம் கிடைக்கும். உண்மை அது எப்படி இருந்ததுன்னா லேர்னிங் அக்கார்டிங் ஒன் பட் ஹெல்ப்ஸ் எ மேன் இன் செவன் அப்படின்னு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படுது. இப்போ நான் படிக்கிறீங்க ஏறத்திற போவதற்கு நம்முடைய தொடர்பு தொடரும் இன்றோட நிற்கும் வருது கிடையாது. எப்படி அவங்கள்ட்ட வந்து காம்பு போடுறான் நம்மளால் போட முடியல அப்படின்னு பள்ளிக்குள்ளே ஒரு காம்படிஷன் வந்து அவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குங்கிறதுனால சொல்லிக் கொடுக்கறது முன்னாடியே பிரதிவம் சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயங்களே சொல்லிக் கொடுக்கறது முன்னாடியே பிரதிவம் அதுவும் அது பார்த்தோம்னா திருக்குறள் என்னமோ சொல்ல போனால் அடுக்கிறதா சொல்லி போகலாம். கொல்லாம் புலால் மறுத்தானை எல்லா ஊர்களும் கை கொடுக்கணும். நம்ம சேர்த்தா சாப்பிடலாம் இல்லை மாதம் சாப்பிட இருக்கணும்னா நாளைக்கு கருநாள் பொங்கல் மணி என்ன கருநாள் தீபாவளி மணி என்ன கருநாள்னா அன்னைக்கு 100 கடை அதுங்கிறது 200 கிலோ பாருங்க. அப்போ போடும்போது வந்து என்ன சாப்பிட்றது இருக்கிறதுனால அவன் வந்து விக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அது தமிழ் புரட்டால் கொள்ளாது உலகினும் விலை புரட்டால் எழுதி தருவாரும் இல்லை முடிஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால அவன் வெட்டுறான். நம்ம சாப்பிட்லன்னா வெட்ட போகிறதுக்கு பொங்கல் முடிச்சாலும் அடுத்த முழுக்கத்தான கருநாள் பாருங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரமா இந்த பொங்கல் கொள்ளா கொண்டாடுறது கொடிக்கட்டுவாங்க போட்டோம் மாட்டுக்கு போட்டு வைக்கிறது ஒரணம் தேட்டுறது என்ன புதுக்கயிறு மாத்திரம் தேய்க்கிறதுன்னு அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த கட்டுக்கிற கயிறுலாம் கிடக்கும் மாட்டை போய் கொண்டு போய் சாப்பிட்டுருவோம். அடுத்த நாள் முதல் நாள் சாமி அனுப்பிச்சு ரெண்டாவது நாள் பூதம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு சில பத்தி என்ன உனக்கு கும்பிட சொன்னாங்களா உனக்கு கேட்டா சொன்னாங்களா நீ பேசாம இருந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா நினைச்சு நான் எனக்கு போய் உன்னை கும்பிடுற நீ பொங்கல் எல்லாம் கொண்டாடுறேன் பொண்ணுதான் வச்சுன்னா தொழில் ஒரு மாதத்தை பண்ணுங்கன்னா எனக்கு வந்து நம்ம ஆறு உருப்படுத்தணும் மனசை சொல்லிக் கொண்டா பிறந்தான் மாடு கால்நடைகள் எல்லாருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்காக தொழில் வருமானத்தை ரெண்டு மாட்டை கொண்டு கொண்டாடுறாங்க. அவர்த்துனா நம்ம தான் தமிழ் கருநாள் கருநாள்னா ஒரு கருவியுமாள் அது வந்து அன்னைக்கு அல்லவா தெரியல அதுக்கு அடுத்த நாள் முடிஞ்சிருச்சு ரிலாக்ஸாக இருக்கா அப்படிங்கிறாங்க. நம்மளால என்ன இருக்குமாங்க கருநாளும் போட்டு தள்ள போயிருந்தாங்க இந்த அடிக்கும் அந்த அடிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு நினைக்கிறேன். அது மாதிரி வந்துருந்தேன். இதனால என்ன நினைக்கா ஏகப்பட்ட உயிர்ப்படை கொடுக்கறது பழையங்கிறது ஆசை செயல் இன்னைக்கு ஒரு கடை விட்டு எங்கள் அக்கா பொண்ணு வந்து சேலத்துக்கு வரிசையில் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு கடை விட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. ஐயோ நல்லம்மா நான் இங்கேயே இங்கே நம்ம கோயிலுக்கு நான் போகிறது கிடையாது அங்கே ஏன்னு கேட்டால் கடை விட்டுவாங்க கிடை விட்டு மொட்டடிக்கிறது பழக்கணக்கம் நாங்கள் என்றைக்கு இங்கே வந்தோமோ அங்கே வந்தோம் நாங்கள் அந்த இதெல்லாம் பழக்கமாக விட்டுறோம். பிள்ளைங்க மொட்டை அரிசி சொல்கிறீங்களா சரி வாங்க போனோம் ஒரு நாள் அங்கே டான் சாப்பாடு போட்டு ஒரு பொண்ணு வச்சு காது குத்து நீட்டாக செஞ்சு சைவமாக அழைச்சிருங்க. ஆனால் வந்து நான் கிடை விட்டுன்னு சொன்னால் எங்கள் பேரரசு பிள்ளை வந்து ஒரு சில பேர் செஞ்சாங்க நான் வல்லமே என்ன வருதாக்க வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அதனால தான் நான் தம்பி அந்த மாதிரி சொல்லுவேன் உங்ககிட்ட அவங்க கிடை விட்டுன்னு செய்வோம்னு மாற்றிட்டாங்க. அப்போ நம்மளால் வந்து அவரும் வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கும் வந்து மனசங்கில் போட்டால் போய் அப்புறமா அவர்கள் பண்ணி அவர் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம மாறுறதும் நம்ம நம்மளை சார்ந்தவர்களும் மாறிவிட்டுருக்காங்க. இது மாதிரி பார்த்தோம்னா முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னா பாஸ்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பேஸ் ஃபியூச்சர் கடந்த காலங்கிறது நம்ம ஒரு சிந்தைக்கு அப்பாற்பட்டது. இந்த தினத்தில் நம்ம என்ன செஞ்சோம் சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சோம் பணம் போகலாம் என்னென்ன தவறுகள் செஞ்சோம் என்ன நல்லது செஞ்சோம் எல்லாமே நமக்கு லாபம் வரும். ஆனால் இந்த பாஸ்ட்ன்றது வந்து கடந்த காலம் பிறந்த காலத்தை பற்றி பாருங்கன்னா பல ஓடு ஜென்மங்களுக்கு தொடர்பு உடையதாகும் நிகழ்காலம் இப்போ நடக்கும் நடக்கும் இது வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த வந்து வச்சோம்னா அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி நம்ம தடவை கொடுக்கும் எவ்வளவு சேர்ந்து இருக்கும் இவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ இதில் வந்து அவுட்புட் என்ன அவங்க வந்து முன்னாடி வந்து நல்லது செஞ்சுருந்தாங்க நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா திருப்பி இல்லை அவங்களுக்கு வந்து நல்ல வேலை தீமை செய்தும் தீதுவே நன்மையும் தீமையும் நாடி நலமிருந்த தன்மையால் ஆளப்படும் அது எத்தனை இருக்கு நம்ம நல்லது செஞ்சோம்னா போன பார்த்தீங்கன்னா அந்த கோயில் போய் சாமி கும்பிடாத சாமி கிடையாது ஆனால் நம்ம புதிய பழக்க முடியல அப்படின்னு சொல்லி கடைசி வேணாம் மீண்டும் சொன்னால் ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் சாமி கிட்ட நான் என்ன என்ன ஒத்தனை யாருக்காவது உடம்பு சரினா அவங்க பார்த்து வந்தாங்கன்னு சொன்னால் நான் கடைகிட்ட வரணும் இந்த ஒரு வீரப்பில் கேட்டுட்டு இந்த ஒரே கோயிலுக்கு சாய் எடுக்க போகிறது என்ன பிரயோகம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது.
அதனால என்ன சொன்னா நம்ம ஒரு ஊருக்குள்ள இருக்கிறதுனா எந்த ஊருக்கு நமக்கு விடுதல் செய்யலாமா அந்த ஒரு மலையூர் பழைய பேருக்கு நமக்கு விடுதலை கிடைக்காது வராது அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லுது நாம சொல்லக்கூடாது. அதனால என்னன்னா இன்னும் அதுக்கடக்காக பேசிட்டே போகலாம். எவ்வளவு என்னன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஆசான் சொன்ன பிரதிகளுக்கு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம இவங்களுக்கு எதுவும் தேவைன்னா சொல்லுங்க. நான் வந்து திருப்ப வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் எதுனா இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க்கையில அனுபவம் உங்களுக்கு இங்க குடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட அனுபவம் இருக்குங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்றதுன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப துண்டுகள் எதுனா செஞ்சுட்டு வரீங்களா? நான் என்ன துண்டுகள் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? செய்வாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ள போகும்போது முன்னாடி வந்து யாராவது ஆகாங்க பழமத்தில் அங்கிட்ட அந்த இடத்துல பக்கத்தில் என்ன கிடைக்குது அவங்களுக்கு செய்வோம். எங்களுக்கு சொந்த குடும்பத்தில் இருந்து கஷ்டப்படுறவங்க அந்த கட்டிடம் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா யாரும் தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அவங்க ஸ்டேட்டஸ் ஆனால் எனக்கு தெரியும் உங்க பூ ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க ரெண்டு எல்லாம் சும்மா ஒரு சொல்லுங்க அடுத்த ரிலேட்டிவ் அந்த முன்ன முறை அவங்க மாதிரி நான் நர்ஸ் நர்ஸுன்னா வந்து லீகலாக நர்ஸுகள் படிக்கணும் ப்ராக்டிக்கல் பண்ணணும். ஆனால் வந்து பொண்ணை வந்து நர்ஸு ஆக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பொண்ணை பேசணும் பயங்கர படிக்கலாம் சரி கொஞ்சம் பொண்ணை முடியாது நம்ம வந்து முன்னே கொண்டு போய் ஆகணும் பயணம் சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படிக்க வைக்கிறது கஷ்டம். அவங்க எப்படி நான் சுற்றுல ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு நேரம் மதியம் ஒரு நேரம் மட்டும் ஒரு தமிழர் சாதம் போட்ட வரைக்கும் அதை நைட்டு வச்சுவாங்க காலையில் ட்ரை தான் வேட்டி காஃபி முருகா கொடுப்பாங்க ஒரு நாள் கடை இதை வச்சு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன். அது எனக்கு நல்லா எத்தனை நான் போகும்போது நீங்கள் சாப்பிட்டேன் நான் முதல்ல கேட்பேன் இல்லை நான் கடையில் வாங்கி கொண்டு கொடுத்தேன் அப்புறம் பார்த்துட்டு பேசுவேன். இது இன்னும் பேசி அந்த டைம் ஹால் டிக்கெட் தரமாட்டேங்கிறாங்க பணம் பேலன்ஸ் இருக்கு அப்போ எனக்கு ஃபோனை எடுத்தாங்க போனால் நான் என்னென்னா பேசினேன் இந்த மாதிரி பணம் கட்டணும் நான் அந்த ஹால் டிக்கெட் தர சேது பணத்தை கிளியர் பண்ணால் சாப்பிட வேணாம் எவ்வளோ வேணும் மூணு வச்சு அப்படியே சொல்லட்டேன் உடனே கொடுத்தேன் கிளியர் பண்ணணும். இப்போ அதனால எல்லாத்தெல்லாம் ஃபியூச்சரில் என்ன அவங்க ஒன்று டெவலப் ஆகி என்ன விட போயிட்டாங்க என்ன விடங்க வரும்போது கண்டிப்பா வந்து கேட்கறேன் கொடுத்த சந்தமாட்டம் வாங்கிட்டோம். அது மாதிரி என்ன தெரிஞ்சுன்னா யாருக்கு எந்த வழி அத்தியாவசியத்தையோ ஒரு பஸ் இல்லை ஒரு டைம் நீங்க ஒரு இடத்துல பார்த்து உணர்த்தேன் அந்த மாதிரி ரெண்டு மூணு குழந்தைங்க கூட்டிகிட்டு வரும் ஒன்று தான் சாட்டையாக ஒன்றும் கிடையாது. அவங்க சரி இன்னும் கோஷப்படியில் சென்று கிட்ட படுத்துருக்கேன் இங்கே வந்துருக்கேன் அப்போ வச்சிருந்தேன் அந்த பொண்ணு ஒரு உரிமை இருக்கார் அவர் தள்ளி வந்து இருக்கும் அந்த பையன் ஒரு சட்டை கொண்டு போடணும் அதே சொல்லணும் அவங்க வந்து ஒரு சட்டை வாங்க அவங்க அப்படியே என்ன சின்ன தெரியல சின்ன பையனாக இருந்தாலும் பிரம்மிச்சு போயிட்டான் எனக்கு நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் சரி நடிக்கணும். அது மாதிரி வந்து எந்த இடத்துலையும் எந்த இதுலாம் என்னாலும் முடிஞ்சதும் ஆசானோட இருக்குண்ணா உனக்கு என்ன பாருங்க என்ன கஷ்டம் வருது எந்த எது என்ன எந்த கஷ்டம் இல்லாமல் சொல்லியிருக்கேன் நான் பெரிய ஆடம் ஒரு நாள் அளவுக்கு கஷ்டமெல்லாம் வந்திருக்கு நம்ம இடத்துல ஆசான் தான் இருக்கேன் என்னை நினைச்சு நான் போய் உதவி ஆகணும் அது உனக்கு தோணும் அப்போ செய்ய போயிருந்தோம். அது மாதிரி விஷயம் பெரிய டார்ச்சர் எனக்கு ரொம்ப ஹெவி டார்ச்சர் கண்ணத்தானே வரும் அது நைட்டில் வேறு யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு ஒரு டார்ச்சர் இது எப்போ சமாளிக்கிறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ சொல்லிருந்தோம். கடைசியில் அந்த பர்சன் என்ன செஞ்சாருன்னா உயரசாங்கிட்ட கூட்டிட்டார் உயரசாங்கிட்டு கூட்டார் நினைக்கிறவங்க எப்படி போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து என்ன இப்படி நினைக்கவே இல்லையா டார்ச்சர் தாங்க முடியும் ஆனால் திரையூரில் கேட்காதனால் கிடையாது அப்படியே கண் கடங்கக்கூடிய அளவுக்குலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லாத்தையும் அரசாங்க செயலில் எல்லாமே நமக்கு வந்து சரி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் செய்வாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பி நாற்கடுவது இல்லை நாங்க நிறைய பண்ணி நான் வந்து நம்பியிருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நாளைக்குன்னு வருவோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது வேணா இதனால வரைக்கும் உங்கள் அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.